ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்ப பாருங்க, லலிதா வந்து குழந்தை கொடுன்னா கொடுக்கவே மாட்டேன்றா எனக்கு. என் மேல படுக்க வைக்கணும்னா படுக்கவும் வைக்க மாட்டேன்றா. நீங்களே கேளுங்களேன், எதனால தர மாட்டேன்றான்ட்டு. குழந்தை தரைய தர மாட்டேன். பாப்பாக்கு வந்து தண்ணி ஊத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இட்டுன்னு போறோம். இப்ப வந்து குடுங்க குடுங்கன்னு சொன்னா எப்படி குடுக்கறது? பாப்பா இப்பதான் பால் குடிச்சா, தோல் மேல கொஞ்ச நேரம் போட்டேன், போட்டு அவ படுக்க வச்சுட்டு இருக்கேன். இப்ப வந்து பாப்பா குடுனா எப்படி குடுப்பாங்க? போன வாட்டி மட்டும் பாப்பா என்கிட்ட குடுத்துட்டு தானே எடுத்துன்னு போனேன். ஸ்ரீவாணி குளிக்க போறாங்க. அம்மா ஸ்ரீவாணி என்ன கருப்பு எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க, கால இல்ல சொல்லவே இல்ல. நான் தான் சரி ஆல்ரெடி கட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி கயிறு இருந்தது, அந்த நூல் பிரிச்சுட்டு கட்டி விட்டுருக்கேன். சும்மா கட்டினேன், இது சரியா கட்டல. மறுபடியும் தலைக்கெல்லாம் குளிக்கல, உடம்புக்கு தான் குளிக்க வைக்க போறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வீடியோல வந்து ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்ன விஷயம்னா, பாப்பா முஞ்சி வந்து இந்த வீடியோல காட்ட போறேன். பாருங்க 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 பாருங்க, வாயா கொஞ்சம் இருக்காங்க. வாயா கொஞ்சம் பட்டு எங்க வயிறு எங்க எங்க தங்கம் எங்க யாருமா அவங்க பாருங்க இந்தாங்க உங்க குட்டி பாப்பா, பாருங்க மூஞ்ச காட்டுங்க. மின்னல் மாதிரி காட்டுற, மின்னல் மாதிரி. மின்னல் இப்ப வந்து மின்னல் வர போறாங்க. ஏ லலிதா, இந்த மாதிரிலாம் ஏமாத்தோம். நானே ஒரு நிமிஷம் பாரு, பாப்பாக்கு ட்ரெஸ் பண்ணாம காட்டுறாளேன்னு நினைச்சேன் நானு. இல்ல இல்ல, பாப்பா வந்து கூடிய சீக்கிரம் வந்து, பாப்பா வந்து கூடிய சீக்கிரம் அவங்க அத்தைங்களுக்கு, அவங்க மாமாங்களுக்கு, அவங்க அண்ணனுங்களுக்கு, அக்காங்களுக்கு, தாத்தா பாட்டிங்களுக்கு எல்லாருக்குமே பாப்பா முஞ்ச காட்டுவோம். கவலைப்படாதீங்க, சீக்கிரமா பாப்பா முஞ்ச காட்டிடுறோம். நேற்று என்னைக்கும் அம்மாக்கும் விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்க எல்லாம் விஷ் பண்ணதுக்கு. பாப்பாக்கும் வேற விஷ் பண்ணிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நான் வந்து நண்டு சாப்பிடல, எல்லாரும் சொல்லியிருந்தீங்களா நண்டு சாப்பிட்டா வந்து பாப்பாவுக்கு ஆவாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நான் உண்மையாவே நண்டு சாப்பிடல, வெறும் மீன் குழம்பு கொண்டிதான் சாப்பிட்டேன். ரொம்ப டயட்ல தான் இருக்கேன். நான் சாப்பிடற சாப்பாடு வந்து வீடியோ எடுத்து போடக்கூடாதுன்னு தான் இருக்கும். நான் சாப்பிடற சாப்பாடு வீடியோ எடுத்து போட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து லலிதா சாப்பிடறத கண்டிப்பா நான் ஒரு நாள் எடுத்து வீடியோ எடுத்து போடுறேன். நீங்களே பாரு.